அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து ரப்பிஷ் ரஹ்லி சொதுரி வயசர்லி அம்ரி வஹலுல் உகுதம் லிசானி கவுலி சுபானா இல்லாம அல்லம்தனா இன்ன கான்தல் அலிமுல் ஹக்கீம் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடையார்களே இஸ்லாமிய வாழ்க்கைக்கலை என்ற தலைப்பின் கீழ் நாம் அதனுடைய ஒரு பகுதியாக திருமண வாழ்வினுடைய அவசியம் என்ன என்பதை பற்றின சில தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அன்பிருக்கிறேன் அவர்களே திருமண வாழ்வினுடைய முக்கிய அம்சமாக விளங்குவது என்ன என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கை அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்வு முறையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குமுறைகள் சில நெறிமுறைகள் என்ன என்பதை இன்றைய தினம் காண இருக்கின்றோம் நம்முடைய பெற்றோர்களில் பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் திருமணம் சார்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்துவதற்காக பொருளாதார ரீதியாக மற்ற எல்லா தயாரிப்புகள்லையும் நாம் அதிகமாக ஈடுபடுகிறோம் எதில் நாம் கவனம் செலுத்துறது இல்லை என்று சொன்னால் உடல் ரீதியாக நம்மளுடைய ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் அவர்களை எப்படி தயார்படுத்துவது அவர்களை எப்படி பக்குவப்படுத்துவது என்பதில் நாம் தவறளிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை ஆக்கி இருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த துரித உணவுகள் எதையாவது விரும்பி சாப்பிடணும் அது வந்து நாவுக்கு ருசியாக இருக்கணும் என்ற அடிப்படையில் சத்தில்லாத உணவு பழக்க வழக்கங்களே நம்மளுடைய இளைய தலைமுனர் இன்னைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் அதே போல் வீடுகளில் இருந்து கொண்டே நாட்டு உணவுகளை ஆர்டர் செய்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது மேலை நாட்டு உணவுகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்களில் அந்த நாடுகளில் அது அந்த ஊருடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்றதாக இருப்பதால் அந்த மக்களுக்கு அது சரியானதாக இருக்கின்றது அதையே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் உணவு ருசியாக இருக்கிறது என்பதற்காக அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அதில் இருக்கக்கூடிய கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை கூட கவனம் செலுத்தாமல் அந்த உணவுகளில் நம்மளுடைய இளைய தலைமுறையோடு போய்கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் போகக்கூடியவராக இருந்த இளைய தலைமுறையினர் இன்னைக்கு வாரத்தில் ரெண்டு மூன்று நாட்கள் வந்துட்டு அவர்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் நேரத்தை செலவிடுகிறார்கள் துரித உணவுகள் அவர்களுடைய கவனத்தை செலவிடுகிறார்கள் இது ஒரு உடல் வலிமை இல்லாத ஆரோக்கியம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ன நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நம்மளுடைய நோய்க்கு எதிர்ப்பு சக்தியாக மாறும் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத உணவுகளை நாம் வந்து தொடர்ச்சியாக சாப்பிடுவதன் மூலமாக நோய் வந்தால் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதில் நாம் ரொம்ப கவனம் எடுக்க வேண்டியிருக்கின்றது அன்பிற்கினியவர்களே அதே போன்று இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்வு முறைகள் நம்மளுடைய இன்றைய இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருடைய வாழ்வு முறைகள் எப்படி வாழ்வு முறைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் முறை தவறிய உணவுகள் ஒரு பக்கம் என்று சொன்னால் நேரம் தவறி சாப்பிடுவது ச சமச்சீர் இல்லாத ஒரு உணவு முறை அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால் பொழுதுபோக்குகளில் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவிட்டுக்கிட்டு அவர்கள் தூங்கக்கூடிய நேரத்தை விழிக்கக்கூடிய நேரமாகும் அதாவது எப்போ இறைவன் தூங்குவதற்காக ஏற்படுத்தியிருக்கின்றானோ அப்படிப்பட்ட நேரமெல்லாம் விழித்து நேரம் தவறி தூங்க செல்வது காலை நேரங்களில் சுறுசுறுப்பாக எழுந்திருக்க வேண்டிய நேரங்களில் தூங்கக்கூடியவர்களாக இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை என்ன ஆக்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் ஒரு சமூகத்தை ஒரு ஒரு அடுத்த என்றே நம்முடைய சந்ததியினரை ஆரோக்கியமற்றவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது இதுல பெற்றோர்கள் மிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் ஏன் என்று சொன்னால் நம்முடைய இந்த வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண் குழந்தைகளும் சரி அடுத்த சந்ததியினை உருவாக்கக்கூடியவர்கள் அடுத்த சந்ததியினருக்கு இவர்கள்தான் மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருந்து அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் அப்ப அவர்களுடைய வாழ்க்கை முறையில் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல நாம் மிகுந்த கவனம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக நாம் இந்த நிம்மதியான வாழ்க்கையின் பக்கம் நம்முடைய குழந்தைகள் வாழக்கூடிய அந்த நிம்மதியான வாழ்க்கை என்பதை பற்றி அவர்களுக்கு நாம் இன்னும் அதிகமாக எடுத்து சொல்வதாக இருந்தால் என்ன என்று சொல் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கி எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து திருமணம் முடித்து அவர்களுக்கு ஒரு சிறித நாட்கள்லேயே சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் ஆண்கள் சொல்கிறார்கள் பெண்கள் எங்களை புரிந்து கொள்ளவே இல்லை என்னுடைய வாழ்க்கை துணை என்னை புரிந்து கொள்ளவே இல்லை பெரும்பாலான பெண்களுடைய குற்றச்சாட்டும் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் என்னை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை ஆண்கள் புரிந்து கொள்ளவே இல்லை என்னுடைய வாழ்க்கை துணைவன் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்பது போன்ற குற்றச்சாட்டை அவர்கள் சொல்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஒரு ஆணினுடைய இயல்பு இதுதான் நம் நாம் கூட வாழக்கூடிய ஆணினுடைய எதிர்பார்ப்பு இதுதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெண் புரிந்து கொள்வதில்லை ஒரு பெண்ணினுடைய எதிர்பார்ப்பு இதுவாக இருக்கும் அதை நாம் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அந்த ஆண் தவறவிட்டு விடுகிறார் இதன் காரணத்தினால் என்ன ஆகிறது என்று சொன்னால் இவர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு உருவாகுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆக ஒரு ஆணினுடைய யதார்த்தம் என்ன ஆணினுடைய இயல்பு என்ன என்பதை பெண்களும் பெண்ணினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை ஆண்களும் புரிந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு ஆணை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய மனைவியாக இருப்பவளை திருமணம் முடித்து வீட்டுக்கு வந்த அந்த சிறிது நாட்களிலேயே தன் குடும்பம் சார்ந்து தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய சகோதர சகோதரிகள் தன் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறவுகள் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரோடும் அனுசரணையாக எல்லாரோடையும் சார்ந்து தன்னுடைய வீட்டு ஆட்களாக அவர்களையும் கருதி தன்னுடைய வீட்டில் பொறுப்பாளியாக அந்த பெண் உருவாக வேண்டும் என்பது ஒரு ஆணினுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பாக இருக்கின்றது பெருமான சல்லாஹ் ஒழைஸ்வலம் சொன்னார்களா இல்லையா ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட பொறுப்பாளியாக ஒரு பெண் மாற வேண்டும் என்று ஒரு கணவன் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் போல் அண் அடுத்ததாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால் தனக்கு தன்னுடைய மனைவி மிகுந்த மரியாதை அளிக்க வேண்டும் எப்படிப்பட்ட மரியாதை தன்னை பற்றின விஷயங்கள் தன்னை பற்றின செய்திகளை சரியான முறையில் அமானிதமாக பாதுகாத்து தனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தவர்களோடு அந்த பெண்ணினுடைய வீட்டாரோடு இப்படி எல்லா சூழல்லையும் வெளியே இருக்கக்கூடிய மற்ற உறவுகளோடும் தன்னை பெற்ற ஒரு அந்தஸ்தை தன்னுடைய மரியாதையை சரியான முறையில் பேணி பாதுகாக்கக்கூடியவளாக அந்த பெண் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஆணினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே போல என்ன இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய சொத்து தன்னுடைய விலை மதிக்க முடியாத சில பொருட்கள் இது எல்லாத்தையுமே ஒரு பெண் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக அதுக்கு பொறுப்படுத்தக்கூடியவர்களாக இந்த பெண் மாற வேண்டும் என்பது ஒரு ஆணினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் இது எல்லாமே ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆணையினுடைய முழுமையான எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் ஒரு பெண் மாற வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய அம்சம் என்ன என்று சொன்னால் மார்க்க ஒழுங்குகளை மார்க்க சட்டத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற இலக்குடைய ஒரு பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாம் சாத்தியப்பட முடியும் அதனால்தான் பெருமாரா செல்வல்லா ஒலைவசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் நான்கு விஷயத்திற்காக மனம் ஒன்று அவளுடைய செல்வத்திற்காக இன்னொன்று குலப்பெருமைக்காக இன்னொன்று அழகிற்காக நாலாவதாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவர்களுடைய மார்க்க அறிவிற்காக ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் மார்க்கமுள்ள பெண்ணை மனமுடிந்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆக ஒரு பெண்ணிற்கு மார்க்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு ஆண் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகளையெல்லாம் புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய பெண்ணாக மாற முடியும் அன்பிற்கு இது போன்ற இன்னும் சில தகவல்களை அல்லா நாளை தினமும் காண்போம் என்னென்ன விஷயங்களை நாம் கேட்டமோ அதன்படி செயல்படக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அருள் புரிவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு